வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. கோடைக்கு குழுகுளுன்னு இருக்க கம்பங்கூழ் வீட்டிலையே ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கை ப்ளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கமகமன்ற ரோட் சைடு கம்பங்கூழ். அதை எதில் பண்ணியிருக்கோம்னா குக்கரில். இது கம்பங்கூழ் மோர் விட்டு கரைச்சது. இது கம்பங்கூழ் கெட்டியாக எடுத்து வச்சது. சுகர் பேஷண்ட் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக தயிர் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து மெதுவாக ரைஸ் ஆகும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்ஸ்டன்ட் முடக்கத்தான் பருப்பு துவையல். இது சுண்டவத்தல். இது உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அயன் இருக்குது. அந்த கசப்பு குடலில் இருக்க பூச்சிகளை அழிக்கும். இது மோர் மிளகாய். இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் இல்லாத சத்துக்களே இல்லைங்களா. அடுத்து இது அயன் விட்டமின் சி நிறைந்த கருப்பட்டி. கால்சியமும் கருப்பட்டியில் இருக்குது. அந்த காலத்தில் வெள்ளம்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம கருப்பட்டி வச்சு சேர்த்து குழந்தைகள் கொடுக்கலாம். கோடைக்கு குழுகுளோ என்ற கம்பங்கூழ் ரெடி. 200 கிராம் அளவு கம்பு எடுத்துக்கிறோம். கம்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை கழுவிட்டு ஒரு தடவை கழுவிட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு. கம்புக்கு மேலே 1 இன்ச் அளவு தண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கம்பு நல்லா ஊறவும் நல்லா ரைஸ் ஆகி வந்துடும். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ கம்பு 3 மணி நேரம் அளவுக்கு ஊறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கம்பை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பில் ஏற்கனவே அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இதோட நம்ம ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் பண்ண போகிறப்போ ஈவினிங் 6:00 நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 9:00 அரைச்சிட்டு மார்னிங் வரையும் இது நல்லா ஊறட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து ஓவர் நைட் இல்லை நீங்கள் பகலில் வைக்கிறீங்கன்னா 6-8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. இந்த மிக்சி ஜார் கழுவுன தண்ணி, அதாவது நம்ம கம்பு ஊற வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி செய்யும்போது ப்ரோபயோட்டிக் அதிகமாகும். அப்போ சத்துக்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். கம்பங்கூழ் சீரக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இது குக்கருக்குள்ளே வச்சு குக் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இதில் 150 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். ஓவர் நைட் நல்லா ஃபெர்மெண்ட் புளிக்க வச்சுருக்க இந்த கம்பு மாவு ரெடியாக இருக்குது. நான் கம்புக்கு எந்த அளவுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே இருக்க அளவு தண்ணி விட்டேன், அதே அளவு தண்ணீரை கலந்து கரைச்சி வச்சுருக்கோம். டோட்டலாக நீங்கள் 1 பங்கு கம்பு எடுத்திங்கன்னா 2 பங்கு தண்ணீர் இதுக்கு செலவாயிருக்கும். தண்ணீர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விஸ்கர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாயிலான வாட்டரில் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். கம்பு மாவை சேர்த்துக்கலாம். ஃபயரை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபயரை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு 1-2 நிமிஷம் மட்டும் விஸ்கரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கராக வரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒட்ட விடாதீங்க. அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி போய் டக்குன்னு திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். இதில் 1 கப் அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். அடுத்ததாக கம்பு மாவை நம்ம 2 நிமிஷம் கிண்டி வச்சோம் இல்லையா, அந்த வெசலை தூக்கி குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். குக்கரோட லிட்டை வச்சு மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வந்து 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருப்போம். அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். ஸ்டீம் போகவும் குக்கர்லேருந்து இறக்கிட்டோம். இப்போ நம்மளோட கம்பங்கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறக்காக ஈரமாக கையை பண்ணிவிட்டு இப்படி தொட்டால் அந்த கூழ் வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இதுதான் பக்குவம், வெந்த பக்குவம். நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கிண்டினாலும் அப்படியே டைரெக்டாக பாத்திரத்தில் வச்சு கிண்டினாலும் இந்த மாதிரி தான் வரும். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது முடக்கத்தான் உளுந்து, கருப்பு உளுந்து, கொள்ளு எல்லாம் சேர்த்து அரைச்ச பவுடர், அதாவது இட்லி பொடி. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீரும் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு
ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறோம். 3 டேபிள்ஸ்பூன் பொடி இட்லி பொடி எடுத்திருக்கேன், முடக்கத்தான் இட்லி பொடி. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி, 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கம்பில் வந்து ப்ரோட்டீன் சத்து இல்லாதனால நம்ம ப்ரோட்டீன் சேர்ந்த கருப்பு உளுந்து கொல்லெல்லாம் சேர்த்த இட்லி பொடியை யூஸ் பண்ணி ஒரு துவையல் ரெடி பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக பருப்பு சேர்த்து இந்த துவையல் அரைச்சாலும் அந்த ப்ரோட்டீன் வேல்யூவை ஈக்குவல் பண்ணிடும். கால்சியம் அயன் ஃபைபர் நிறைந்த கம்பங்கூழ் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைப்புள்ளஸ் கிச்சன்.